ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, நீங்களே பாருங்க. லேப் உங்களுக்கு வாங்க நம்ம பேம்பூஸ் பற்றி மூங்கிலை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மூங்கிலுடைய ஸ்பீசிஸ், அதாவது மூங்கிலுடைய இனங்கள் கிட்டத்தட்ட 1200 இனங்கள் இருக்குது. நம்ம இந்தியாவில் மட்டும் மூங்கிலுடைய ஸ்பீசிஸ் கிட்டத்தட்ட 136 148 இனங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான விஷயம். ஓகே, ஸோ இந்தியாவோட மொத்த காடுகளில் இந்த மூங்கிலுடைய எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 12.8% இருக்குது. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்லை. இந்த எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாக ஆகணுங்கிறத நான் வந்து நீங்களும் அதுக்காக தான் முயற்சியில் எடுக்கணும். ஓகே, ஸோ இதனுடைய சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா பேம்புசைடா. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஈஸ்ட் சைடில் இருக்கிற மாநிலங்களை வந்து அதிகப்படியாக காணப்படுது. அதாவது அருணாச்சல் பிரதேஷ், அசாம், நாகாலாந்து போன்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% மூங்கில்களை வந்து நம்ம பார்க்க முடியும். உலகத்திலேயே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மூங்கில்கள் வந்து அதிகப்படியாக உற்பத்தி ஆகிறனால இந்தியா வந்து உலகத்தில் 2வது இடத்துல இருக்குது. ஓகே, எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா மூங்கில்களுடைய லைஃப் ஸ்பேன், அதாவது வாழ்நாள் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வரைக்கும் இது வந்து வளருது. அடுத்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த மூங்கில்கள் இனங்கள் ஜஸ்ட் 2 இனங்கள் மட்டும்தான் பொதுவாக வந்து காணப்படுது. அது ஒன்று பார்த்தீங்கன்னா டென்ட்ரோ கெலாமஸ் ஸ்ட்ரிக்டஸ், அடுத்து இன்னொரு இனம் அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, அது வந்து பேம்புசா அருண்டனிசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மூங்கிகளுடைய மெடிசனல் யூசஸ், இதனுடைய மருத்துவ குணங்களை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேம்பு சூட்ஸ், அதாவது மூங்கில் தண்டுகள். பழங்குடியின மக்கள் வந்து அதிகப்படியாக தங்களோட உணவாக பயன்படுத்துகிறாங்க. இது ஆஸ்மாவுக்கும் இருமல்கள் பிரச்சனைகளுக்கும் உண்மையிலே இதில் வந்து தீர்வு காண முடியுது. அடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு உண்மையிலே இந்த மூங்கில் தண்டு நல்ல விஷயமாக இருக்குது. கொலஸ்ட்ரால், கொழுப்பை குறைக்கிறதுக்கும் உண்மையிலே ஒரு அருமையான விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம மூங்கிலுடைய இலைகள் இருக்கிற நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதயக்கோளாறு, புற்றுநோய், அப்புறம் ஆரோக்கியமான தோள்களுக்கு உண்மையிலே இதனுடைய இலைகள் வந்து நல்லபடியாக வருது. இந்த இலைகளில் சிலிக்கா கான்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால உண்மையிலேயே இது வந்து எலும்பு வளர்ச்சிகளுக்கும் அப்புறம் நகம், நம்முடைய நகம் வளர்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கு. இந்த மூங்கில்களை பொட்டாசியம் நிறைய இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தாக இருக்குது. அதாவது ரத்த அழுத்தத்தை குறைக்குது. இது சைனா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அருமையான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். சைனா மக்களுக்கு இந்த மரம் வந்து தங்களுடைய வாழ்க்கை பார்க்குறாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் இந்த மூங்கில்களை நம்மளோட நண்பனாக பார்த்தா உண்மையிலே வந்து நம்ம அதை நேசிப்போம், அதை படுகி பெருகணும்னு நினைப்போம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், பாண்டா இனங்கள் உங்களுடைய வாழ்நாள் பூராமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூங்கில் தண்டுகளையும் இலைகளையும் மட்டுமே உணவாக சாப்பிட்டுன்னு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ நம்ம இதை அழிக்கிறதுனால பாண்ட இனங்களுக்கு கூட இது வந்து ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூங்கில் அரிசியை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ இந்த இடத்துல கணு மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து அந்த அரிசி வந்து உருவாகும். ஓகே, ஸோ இந்த அரிசினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்க்கலாம். மூட்டு வலி, புண்ணால் ஏற்படக்கூடிய அந்த வீக்கம், அதெல்லாம் வந்து உண்மையிலே இந்த அரிசி சாப்பிட்றதுனால வந்து அது வந்து சரியாகுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு உண்மையிலே இந்த அரிசி சாப்பிட்றதுனால, இந்த மூங்கில் அரிசி சாப்பிட்றதுனால அவனுக்கு வந்து இந்த சுகர் வந்து குறையும். இப்போ காட்டுக்கோழி வந்து இந்த மூங்கில் வளர்கிற இடத்துல கொஞ்சம் மிதமான கிளைமேட், அதாவது ரொம்பவும் ஹாட்டாக இல்லாமல் ரொம்பவும் கூலாகவும் இல்லாமல் ஒரு மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கிறனால இங்கே வந்து காட்டுக்கோழி முட்டையிடறதுக்கு அது விரும்பும். அதே மாதிரி உடுமுகள் உடுமுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தங்க விரும்பும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
மேலே இந்த மூங்கில் பற்றியான ஒரு விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். தயவுசெய்து நம்ம மூங்கில் இனங்களை பாதுகாப்போம், அதை பெருகி வளர்றதுக்கு நம்ம உதவணும். சரிங்களா, நான் மட்டும் இல்லை இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே இதை நினச்சா தான் நம்ம இந்த மூங்கில் இனங்களை பாதுகாக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.